வணக்கம் முதல்வர் கொடுத்த அகத்திக்கீரையை திங்காத மாடு சட்டன அருகில் இருந்த முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துர்கா ஸ்டாலினோடு சேர்ந்து தன்னுடைய சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதிக்கு சென்றார் விரைவில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வரவுள்ள நிலையில் அதனை கொண்டாடும் வகையில் குளத்தூர் தொகுதியில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அந்த வகையில் குளத்தூர் தொகுதிக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின் போது தமிழர்களின் பாரம்பரியத்தை பல்வேறு செய்யப்பட்டிருந்தன அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் இறங்கி மேடையை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த போது வெளியில் பொங்கலை அடையாளப்படுத்தும் விதமாக மாடுகள் அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தன போது அருகில் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு நபரிடமிருந்து அகத்திக்கிரையை பெற்று அந்த மாட்டிற்கு ஊட்டினார் ஆனால் அகத்திக்கிரையை விரும்பாத அந்த மாடு அதனை உண்ணவில்லை மேலும் அந்த அகத்திக்கிரையை துர்கா ஸ்டாலின் அவர்களும் கொடுக்க அதனையும் அந்த மாடு உண்ணவில்லை அப்பொழுது சட்டன முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வேறொரு புல்வகையின் அவர்களிடம் வேறொரு புல்வகை துர்கா ஸ்டாலின் அவர்கள் அந்த மாட்டிற்கு ஊட்ட அதனை அந்த மாடும் விரும்பி சாப்பிட்டது அதனை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னேறி செல்ல துர்கா ஸ்டாலின் அவர்கள் அந்த மாட்டினை தொட்டு கும்பிட்டு விட்டு அங்கிருந்து முன்னேறினார் மேலும் அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரிடத்திலும் முதலமைச்சரும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் இன்முகத்தோடும் மிகவும் சகஜமாகவும் பேசி பழகின பொதுவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அந்த வகையில் நேற்றைய நிகழ்வின் போது பசுமாட்டிற்கு கொடுத்தது மாடும் ஒரு உயிர் என்ற நோக்கத்திலும் இருந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடவுள் நம்பிக்கை அதிகமாக கொண்டிருக்கும் துர்கா அவர்கள் பசுமாட்டிற்கு புல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதனை தொட்டு கும்பிட்ட நிகழ்வும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மொத்தத்தில் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினோடு சென்று தன்னுடைய சொந்த தொகுதி மக்களோடு சிறப்பாக மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டலே குறிப்பிடுங்க